வெல்கம் டு ராஜீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம 100வது குக்கிங் வீடியோ தான் போட போகிறோம். இத்தனை நாள் எல்லோரும் சப்போர்ட் பண்ண ரொம்ப தேங்க்ஸ். இனியும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஃபிஷ் கட்லெட் பண்ண போகிறோம். மீன் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம். முள் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க, எந்த மீனாலும் பரவாயில்ல. உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கோம், அதனால் மசித்து எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மசித்து எடுத்தாச்சு. இப்போ பொடியாக நறுக்கினா கொஞ்சம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கினது, கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லியலை பொடியாக நறுக்கினது. இப்போ எடுத்து வச்சுருக்கிற மீன் சின்னதாக உடச்சி போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சாச்சு. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், முன்னாடியே சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன பவுல்ஸாக பிடிச்சி கட்லட் ஷேப்புன்னு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம். எல்லா கட்லெட்டும் நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பவுலில் 2 முட்டை, உப்பு, பெப்பர்தூள் போட்டு அடித்து வச்சுருக்கோம். பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம எடுத்து வச்ச கட்லெட்டு முட்டைக்குள்ளே டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸ்க்குள்ளே டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கோம். எடுத்து வச்சுருக்கிற கட்லெட்டு ஒன்றொன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. ஒரு சைடு நல்லா வெந்து வந்துடுச்சு, திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ எல்லா கட்லெட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான ஃபிஷ் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக வீட்டிலே செஞ்சுக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.